ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்கலை பேரடைஸ். விகேபி ஃபேமிலியன்ஸ்க்காக ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடங்க. இந்த ஃபுட்டு பேர் என்ன அப்படின்னா பாசிப்பயிறு சாதங்க. இந்த பாசிப்பயிறு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய ப்ரோட்டீனை கொடுக்குது. நல்ல மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டுங்க. இது வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த பாசிப்பயிறு வந்து நம்மளுக்கு பயன்படுது. இந்த பாசிப்பயிறை வச்சு எப்படி சாதம் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிறு சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு அரை கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரை கப்பு வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இதை ஒரு அரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு நான் தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை இந்த இதுக்கு தேவையான மற்ற ஐட்டத்தையும் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப அதோட சுவை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 7 பல் வந்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரத்திற்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் நான் இன்றைக்கி சாப்பாடு செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதில் கடுகு 1/2 டீஸ்பூனும் சீரகத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பாசிப்பயிரோட வாசனையும் தேங்காய் எண்ணெய் வாசனையும் சூப்பராக இருக்குங்க இந்த சாதத்துக்கு. அதனால தான் நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் நல்லா தான் இருக்கும், சின்ன வெங்காயமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இப்போ அதை வதக்கிறப்பையே நம்மளுக்கு தேங்காய் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை கட் பண்ணாமே அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து குக் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பெரிய தக்காளி அப்படின்னால 2 தக்காளி எடுத்துக்கிறேன். இதோட உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை நல்லா வந்து மசிச்சு விட்டு நல்ல குழைய வேகிற அளவுக்கு நல்ல ஒரு 2 நிமிஷம் வந்து வேக விடுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவேப்பிலை, இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு கிண்டி விடுறோம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா ஐட்டத்தை போட்டுக்கிறோம். இப்போ நான் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காரத்திற்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறோம். கிளறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரைஸு, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ரைஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இது பண்ணுறப்ப அதுலேயே பயிர் வந்து நல்லா ஊறியிருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அரிசியையும் பாசிப்பயிரையும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா தான் 4 விசில் விட்டு நம்ம குக்கர்லேருந்து இறக்குறப்ப சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ 1 கப் ரைஸுக்கு நான் 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். பாசிப்பயிருக்கு 1/2 கப்புக்கு 1, மொத்தம் இன்னும் கொஞ்சம் 1/4 கப் சேர்த்துக்குங்க. மொத்தம் 3.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 4 விசில் வந்து குக்கரில் விடுறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு தேவைக்கேற்ப இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரைஸையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி மல்லித்தலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச ரைஸையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். பாசிப்பயிறு வாரத்துக்கு நம்ம 1 டைம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. அதனால் பாசிப்பயிறை இப்படி சாதம் மூலமாகவோ வேக வச்சு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். நல்ல பாசிப்பயிறை வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்றப்ப இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வறுவல் வந்து பண்ணணும்னா நல்லா சூப்பராக இருக்குங்க.
பாருங்கள் சாதம் 4 விசில் வந்துருச்சு, ரெடி ஆயிருச்சு. இந்த பாசிப்பயிறு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். இந்த வறுவல் ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேல்கலை பேரடைஸ், நான் உங்கள் கலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.